பப்பாளி. இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் மாசு என்பது நம்மை சூழ்ந்திருக்கும் ஒரு கொடிய விபத்து. தொழிற்சாலைகளின் புகை, வாகனங்களின் புகை இவற்றின் காரணமாக காற்று மாசுபடுகிறது. அந்த காற்றை நாம் சுவாசிப்பதால் நம் உடல் இயக்கத்தில் நிலையற்ற ஆக்சிஜன் உருவாகி நமக்கு உடல் கோளாறுகளை உண்டாக்குகிறது. இந்த உடல் கோளாறுகளை தடுக்கும் சக்தி கனிகளுக்கு உண்டு. இப்படிப்பட்ட சக்திகளை கொண்ட, சத்துக்களை கொண்ட கனிகளில் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பப்பாளி. பப்பாளி பழமானது ஜீரண சக்தியை அதிகமாக்கி பசியை தூண்டும் வல்லமை படைத்தது. இப்பழம் ஈரல் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கு நல்ல மருந்தாகும். மிகுந்த சத்துக்கள் கொண்ட இப்பழமானது பல் மற்றும் எலும்புகள் வளர்ச்சிக்கு உதவி புரிகிறது. பழத்தில் வைட்டமின் ஏ மிகுதியாக உள்ளது. எனவே இது கண்கள் தொடர்பான நோய்களுக்கு அருமையான மருந்தாகும். தேல் கொட்டிய இடத்தில் பப்பாளி பிசினை தேய்த்தால் உடனே வலி குறையும். மேலும் பப்பாளி காயினை சமைத்து சாப்பிட்டால் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். பப்பாளி இலைகளை நெருப்பில் வாட்டி நரம்பு மற்றும் தசைவலி உள்ள இடங்களில் தடவலாம். அல்லது வெந்நீரில் போட்டு எடுத்த பப்பாளி மரத்தின் இலைகளை கொண்டு அந்த இடங்களில் ஒத்தடம் கொடுக்கலாம். மேலும் இதன் இலைகளை நசுக்கி வீக்கம் மற்றும் கட்டிகள் மீது வைத்து கட்ட அவைகள் குணமாகும். இப்படி ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்ட பப்பாளியை தாராளமாக உண்போம். ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு Facebook, Twitter, WhatsApp இவற்றின் மூலம் ஷேர் செய்யவும். நீங்கள் எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருக்க ravishines.com ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.